சாப்பாடு இந்த கையை கழுவாம சாப்பிட முடியாது, போய் எண்ணெய் ஊத்தி கழுவணும், கசக்கும். புகையா இருக்கும் போது வந்து கசக்காது. இந்த கையோட வேற எது வடையோ ஒரு பேப்பர்லயே சாப்பிட்டாலுமே இது கசக்கத்தான் செய்யும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க புகாரி. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் எளிய மனிதர்களை பற்றி பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என் கூட யாருக்கா பார்த்தீங்கன்னா சையீத் இருக்காரு. சையீத் வந்து 10 வயசுலேருந்து, இப்போ ஒரு வயசு 40 ஆச்சு, ஒரு 30 வருஷமாக வந்து மதுரையோட வீதிகளில் வந்து சாம்பாணி போட்டுருக்காரு. நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த மாதிரி, நீங்களும் உங்கள் ஏரியாவில் பார்த்துருப்பீங்க சொல்லி. நம்மளை கடந்து போகிற மனிதர்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டுருக்கோம். ஸோ சையீத்கிட்ட அவருடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி வேலைகள் பண்ணிட்டுருக்காரு, எப்படி இதுக்குள்ளே வந்தார், பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே. அண்ணன், என்னோட இது என்னன்னு கேட்டா, நம்ம வந்து யாரும் தாய் தப்பு இல்லை, எங்க அப்பா அம்மா இல்ல, நம்ம மட்டும் தனிச்சு ஒரு இல்லாத குடும்பத்துல திருமணம் முடிச்சு சச்சிமலா நகர் சொன்னீங்க, அங்கதான் திருமணம் முடிச்சிருக்கீங்க. முடிச்சு எந்த ஒரு இதுவும் இல்லாம இந்த தொழிலை நானா இதை ஒரு பயன்படுத்தி, அன்னைக்கு முன்னோர்கள் காலத்துல நடந்ததை நம்ம பயன்படுத்தி கண்ணியமான முறையில ஒழுக்கமான முறையில 10 காசு 5 காசு காலத்துல இருந்து, அன்னைக்கு வந்து அப்ப வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முதல் 10 காசு 10 காசு காலத்திலயுமே 100 ரூபா 150 ரூபா காலையில இருந்து கிளம்பி சாயந்தரம் வரைக்கும் அந்த காசுகளை வைத்து திருமணம் முடிச்சேன். திருமணம் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நீங்க கேட்டீங்கன்னா ஆரம்பத்து காலத்துல அப்ப வந்து பெரிய ஆளுக நம்ம ஆளுகள்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சமீப காலத்துல அவங்க இதெல்லாம் விட்டுறாங்க. நாகரிகமாக காலங்கள் மாற இதுல வந்து அவங்களுக்கு ஒரு உடன்பாடுல இது பார்த்தவங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நம்ம திருமணம் முடிச்ச இடம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தனால இந்த தொழில பழங்கி நான் ஒரு 10 வயசுல கோரிப்பாளையத்துல இருந்து தர்கா கிட்ட இருந்து தல்லாகுளம் அவுட் போஸ்ட் வரைக்கும் வருவேன். அன்னைக்கு வரும்போது காலகட்டத்துக்கு 100 ரூபா 150 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு 350 ரூபா 400 ரூபா 500 ரூபாக்குள்ள கிடைக்கும். இதை வச்சு 3 பிள்ளைய அன்னைக்கு 1200 ரூபா வாடகைக்கு இந்த செல்லூர்ல, இன்னைக்கு 5000 ரூபா வீட்டு வாடகை. அதை இதே வச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சு ஒரு பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஐடியில் படிக்கிறான். இன்னும் ஒரு பிள்ளை படிக்க பொருளாதாரம் பின்தங்கி இருந்தனால வீட்டில் டைலர் ஆயிருக்கு. இப்போ இது எப்படி பிரிச்சுப்பீங்களா? இப்போ இன்னொருத்தர் இதே மாதிரி ஏரியாக்குள்ள நம்ம பக்கம் இங்கே நம்மளுக்கு அந்த இங்கே உள்ள சகோதரர்கள் விட மாட்டாங்க. அதாவது ஒழுக்கம் இருக்கணும். இது தொழில் தான்றத நினைக்கிறத முதல் ஒழுக்கம் கண்ணியம் இருக்கணும். அதனால வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஏரியாவை மட்டும்தான் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வர்றதுனால நம்மளை இந்த ஏரியாவில் எல்லாத்துக்கும் முகம் தெரியும். வரமாட்டாங்க உழவும் மாட்டாங்க கடைக்குள்ள, நம்பிக்கைன்ற பேர் இருக்காது. இந்த தெரிஞ்ச நபர் நம்ம பாய் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளை நம்பி வருவார், இன்னைக்கு இதை வச்சு தான் ஒரு குடும்பம் ஓடுது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்து இந்த லைனில் நம்ம இந்த தொழில் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கீங்க. இப்போ மாற்று மத சமூகத்தை சேர்ந்தவங்களோட கடைகளில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணும்போதெல்லாம் எப்படி எந்த மாதிரி? என்னை முழு மூச்சு அவங்க நம்புவாங்க, நான் வந்து போனால் தான் நல்லா இருக்கும்பாங்க. நான் வரலைன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு கால் வலி இந்த மாதிரி கால் வலிகளுக்கு பெரிய ஆஸ்பத்திரியே போனால் என்ன பாய் வரல, என்ன செய்தியாம் பாய், நொண்டிக்கிட்டு போகிறீங்க, டீ குடிங்க பாய், வாங்க பாய், ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறேன். முஸ்லீம்ன்ற சகோதரங்களோட இவங்களுக்கு நம்ம மேலே ஒரு உடன்பாடு இருக்கும். எத்தனையோ முறைகளில் இதே தலாவ ரோட்டில் நொண்டிக்கிட்டே போவேன், ஆட்டோவை நிப்பாட்டுவாங்க, டீயை வாங்கி கொடுப்பாங்க, வாங்க ஆட்டோவில் போவோம், வீட்டுக்கு போவாங்க, இல்லைண்ணே நீங்கள் சொன்னதே போதும், உங்கள் அன்பே சகோதரனுக்கு போதும், நீங்களாம் இருக்கும்போது நான் எது கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என் லைனை நம்ம தொழிலை பார்த்துக்கிட்டே போகிறது. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே அதை வந்து அனுமதிச்சிருக்காங்க. சில இந்த மாதிரி பிரச்சனை வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படி இந்த லைனில் சொல்லவே மாட்டாங்க. வேற இடங்கள்ல இருக்கிறாங்கண்டா அது வந்து அவங்க அந்த ஒழுக்கத்தை இழந்துடுறாங்க. இப்போ வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துகள்ல மது அடிக்க போகிறாங்க, ஒழுக்கம் இருக்காது, கண்ணியம் இருக்காது, ஒரு சுத்தங்கள் தொழிலில் இருக்காது, இந்த போடக்கூடிய சாம்பிராணி சுத்தமாக இருக்காது, இந்த மாதிரி இருக்காதனால வந்து சில இடத்துல அனுப்ப மாட்டாங்க. இது வந்து நம்ம வந்து நம்ம இந்த காலகட்டத்திலேருந்து நம்ம அது வரனால நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஒரு மரியாதை இருக்கும். எங்கேயுமே கேட்டுருவாங்க ஏன் வரலன்னு தான் கேட்பாங்களே தவிர எதுக்கு பாய் வரல இவ்வளோ நாளாக காணும் ஆள அப்படின்னு தான் கேட்பாங்கன்னா என்ன விசேஷம்னு இந்த மாதிரி வெளியே போயிட்டேன், உடல்நல சரியில்லைன்னு சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கேன் முடியலங்க அப்படி இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம்.
இந்த மக்கள் வந்து நம்மள இன்னைக்கு இல்ல என்னைக்கு நாளை தேடி கேட்பாங்க, வந்தா நீ ஏன் வரல, நீ வர வேண்டியதானே. அந்த இதுல எல்லாம் அண்ணன் தம்பி சகோதரனா தான் இருக்காங்க. என்ன கேக்குறேன், எல்லா இடத்துக்குமே நம்மளை கூப்பிடுவாங்க, நான் வரலன்னா தேடுவாங்க, இப்போ என்ன பாய் இல்லைன்னா காண ஆளை அப்படிம்பாங்க. அண்ணே வரனே, வந்துருவேனே ரெண்டு மூணு நாள்ல தம்பி, வந்துரு வீட்டுல ஒரு சின்ன வேலைனே. உங்க வேலையை வந்து கடைகள் நம்பிதான் இருக்கு. ஆமாண்ணே, இந்த கொரோனா காலகட்டத்திலாம் கடைகள் ரொம்ப கஷ்டப்பட்டேனே. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டோம், கஷ்டம்னாலும் கஷ்டம் படாத கஷ்டப்பட்டோம். ஆனா அல்லாவோட இருலாம் அங்கிட்டு இங்கிட்டு இந்த ரேஷன் அரிசியில வாங்க, அந்த பக்கம் ஒரு நல்ல முறையில சாப்பிட முடியாட்டியும் இந்த ரேஷன் அரிசி அந்த இது இந்த நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு சும்மா என்னத்தையோ ஒரு கூட மாட எதையோ வாங்கி அன்னைக்கு முன்னத்துல அல்லாவோட இதுல எந்திரிச்சுக்கிட்டோம். அந்த ஒரு கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கஷ்டப்படல. அதுக்கப்புறம் சமீப காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு என்ன செய்ய போகிறோம், அடுத்து வீட்டு வாடகை எப்படி கொடுக்க போகிறோம், ஒரு மாதம் ரெண்டு மாதம்டா பரவாயில்ல 5000 வாடகைங்கிறோம் எப்படி, அந்த அவங்கள்ட்ட இந்த வாங்க இல்லை ஊருக்கு எல்லாமே நாட்டு நடப்பு தானப்பா, நாங்கள் நீங்கள் பொறுமையாக கொடுங்க, நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் கொடுங்கன்னு நம்ம குடியிருக்கக்கூடிய சகோதரனும் அவங்களும் சொன்னாங்க. காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க? நான் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தேன், 6 மணிக்கு ஆரம்பித்து முடிக்கும் போது 5 மணி ஆயிடும். மேலதான் வந்து ஒரு ரெண்டு தோசை மூணு இட்லி மாடிபுரம் போய் நட்டக்குத்துல இருக்கிற மாடிகள் எல்லாமே நடந்து, இப்ப வந்து எனக்கு இந்த 40 வயசு காலத்துல இப்ப இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த பாதிப்பு பாருங்க, இந்த பாதிப்பு இப்ப ஜிஹெச்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். நடந்து நடக்க கூடாதுன்னுட்டாங்க. நம்மளுடைய பொருளாதாரம் பின்தங்கி இருக்கிறனால பிள்ளைகளை இன்னொரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும், பையன் படிக்கிறான், வீட்டு வாடகை சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து இது அன்றாடு வந்து போனா ஒரு 300-500 ரூபாய்க்குள்ள கிடைக்கும், பாத்துக்கலாம். அந்த 500 ரூபா கிடைக்குதுன்னா அதுல ஒரு 100-200 எடுத்து வச்சு இப்ப இந்த சாம்பிராணி மொத்தமா கிலோ கணக்குல வாங்கிட்டு வரணும். வந்து வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்துல 7 நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கிறத 600-800-900 ரூபாய்க்கு வாங்குவோம். வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம். சாம்பிராணியே வித்தியாசமாக இருக்கு, நம்ம நார்மலாக பார்க்குற சாம்பிராணியை விட இந்த சாம்பிராணி. இது வந்து நம்ம தொழில் மாதிரி பண்ணுறனால ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு நெருப்பு புகையாது, இது கண்ணு எரியாது, எதுவுமே இருக்காது, வாடை நல்லா சுமாராக இருக்கும், இரும்பல் எதுவும் வராது, இந்த மாதிரி எந்த இதுவுமே உங்களுக்கு வராது, அது பாட்டில் இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு வீட்டுகளுக்கும் கேட்பாங்க, குழந்தை பிறந்தா இந்த ஏரியாவில் நிறையா நம்ம பார்க்க சின்ன பிள்ளையாக இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு சம்மந்தம் பண்ணிட்டாங்க, நம்ம சாம்பிராணி எதிர்பார்ப்பாங்க. வீட்டில் என்ன சொல்கிறாங்களா, எப்படி நடந்து போகிறவங்க பசங்கள்லாம் என் பையன்லாம் பார்த்துட்டு அவனுடைய கஷ்டத்தை வந்து கொஞ்ச நாளைக்கு போருங்க, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போய்க்குவோம் படிச்சுட்டு அப்படிங்கிறான். அவங்கள நம்ம கொஞ்சம் தேத்துற வரைக்கும் இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, அதுக்கு எல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டணுன்றனால நடக்க முடியாட்டியும் வைராக்கியத்தில் பேசுகிறோம், வைராக்கியத்தில் வேலை பார்க்குறேன். ஆனால் அவங்க என்னை பார்த்து கண்ணீர் விடுவாங்க. திருமணம் நம்ம முடிச்சு நம்மளை நம்பி வந்த மனைவியை நல்ல முறையில் வச்சுக்கணும், அப்போ இதில் கௌரவம் பார்க்கக்கூடாது, நம்ம பிள்ளைகளை நல்லா வளர்க்கணுன்றது இன்னைக்கு இதுதான் என்னை காப்பாற்றுது. இன்னைக்கு யார்கிட்டையும் போய் நிற்க விடலை, என்ன முடியாட்டியும் வந்தால் டெய்லி 200-300 ரூபா கிடச்சிரும், அதுக்குள்ளே சாப்பாட்டுக்குள்ளாய பொருள்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். இன்னைக்கு இதை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு அளவே இல்லை, அல்லாவோட இருவையில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். லாக்டவுன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், தலைவலி மாத்திரை அவங்க கூட காசு இருக்காது, எங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு போனால் இங்கிட்டு பேடி கடை போட்டு மறைச்சிட்டுங்கண்ணே, இங்கிட்டு வர செல்லூர்லேருந்து இங்கிட்டு வரக்கூடாதுன்றாங்க. என்னமோ அதான் நல்லா ஒரு டேலண்ட்டை கொடுத்த மாதிரி என்னத்தையோ இருக்கிறத வச்சு வீட்டில் அந்த ரேஷன் அரிசி அது இதுகளை வச்சு நல்லபடியாக சமாளிச்சோம். நம்பிக்கையும் வைராக்கியமும் மட்டும்தான் சையது பாயை இவ்வளோ தூரம் இயங்க வச்சுட்டுருக்கு. இந்த வாழ்க்கை 10 வயசில் ஆரம்பிச்சது, 30 வருஷமாக நடந்துட்டுருக்காரு. தினசரி காலைல 6 மணிக்கு எந்திரிக்கிறவர், 20 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்பேன், சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன், டீ மட்டும் தான் என்னோடய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. சையது மாதிரி நம்ம நிறைய நம்பிக்கை மனிதர்கள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்மளோட சேனல்லையும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் பார்த்த அல்ல நபர்கள் இருந்தாலும் நீங்கள் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி சொல்லலாம். பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே.